ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு கார்டன் டூர் தான் பார்க்க போகிறோம். இது என்னோட அம்மா வீட்டு கார்டன். இங்கே என்னென்ன பிளான்ஸ் தான் வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது தூதுவளை. தூதுவளை மெயினாக நம்ம சளி இருக்கவங்களுக்கு கொடுப்போம். இது துவையல் மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிடலாம், இல்லைனா கஷாயம் மாதிரி செஞ்சு குடிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வெற்றிலை. வெற்றிலை மெயினாக நம்ம டைஜஷனுக்காக யூஸ் பண்ணுவோம். இது கோல்டுக்கும் ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பிரண்டை. பிரண்டை வந்து போன் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது முடக்கத்தான் கீரை. இதுவும் போன் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு ரொம்ப நல்லது. தோசை மாவோட இதை மிக்ஸ் பண்ணி தோசை மாதிரி செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது கருந்துளசி. இது வந்து தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு கோல்டு இருக்க குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா கோல்டு சீக்கிரமாக சரியாயிடும். இதே மாதிரி நார்மல் துளசியுமே நிறைய செடி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி செடியெல்லாம் கண்டிப்பாக நம்ம வீட்டில் வச்சுருக்கணும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கண்டங்கத்திரி செடி தான் பார்க்க போகிறோம். இந்த செடி பார்க்குறதுக்கு தூதுவளை மாதிரியே இருக்கும். தூதுவளை டெல்லோட இது கொஞ்சம் பெருசாக இருக்கும். பூவுமே தூதுவளை மாதிரி இருக்கும். இது வந்து முருங்கைக்கீரை, நம்ம எல்லாருக்குமே தெரியும். கண்டிப்பாக முருங்கைக்கீரை எல்லாரோட வீட்லேயுமே இருக்கணும். நம்ம முருங்கைக்கீரை டெய்லி நம்ம ஃபுட்டில் எடுத்துக்கணும். ப்ரெக்னென்ட் லேடிஸ் கண்டிப்பாக முருங்கைக்கீரை சாப்பிடணும். அண்ட் சோற்று கற்றாழை, அதுவும் வயிற்றுக்கு ரொம்ப நல்லது. இங்கே பாருங்கள், நிறைய பிளான்ஸ் இருக்கிறதுனால நிறைய பட்டர்ஃப்ளைஸ் இந்த கார்டன் ஃபுல்லாகவே பார்க்க முடியும். இங்கே புதினா வச்சுருக்காங்க. அண்ட் இது பார்த்திங்கன்னா சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை. இந்த பொன்னாங்கண்ணி கீரை பார்த்திங்கன்னா நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் நார்மல் பொன்னாங்கண்ணியுமே இதில் இருக்குது பாருங்கள். அண்ட் இது வந்து மணத்தக்காளி கீரை. மணத்தக்காளி கீரையும் நம்ம வயிற்றுக்கு ரொம்ப நல்லது. இங்கே மரவள்ளிக்கிழங்கு செடி வச்சுருக்காங்க. இது ஒரு சின்ன கிளை வச்சாலே போதும், நல்ல பெரிய மரமாகவே நமக்கு வரும். இது இதுவும் நிறைய வச்சுருக்காங்க. இது கருவேப்பிலை. இதுவும் நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்மளோட ஹேர்க்கு ரொம்ப நல்லது. அண்ட் இங்கே ஒரு மாதுளை செடி வச்சுருக்காங்க. அண்டு நிறைய மல்லிப்பூ செடியுமே வச்சுருக்காங்க. இந்த மல்லிப்பூ வந்து குண்டு மல்லி. இந்த மல்லி பார்த்திங்கன்னா நல்ல பெருசாக ரோஸ் மாதிரி பூக்கும். இதனோட பிக்சர் நான் கடைசியில் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். அண்ட் இது வந்து சுண்டக்காய் செடி. இது பார்த்திங்கன்னா நம்ம டேபிள் ரோஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அது இங்கே செம்பருத்தி செடி வச்சுருக்காங்க. அதே மாதிரி இங்கே பாருங்கள், இது நார்மல் துளசியுமே வச்சுருக்காங்க. இது வந்து ஜாக் ஃப்ரூட். இது வந்து டிசம்பர் பூ. மஞ்சள் கலரில் பூக்கும் இந்த டிசம்பர். இந்த மாதிரி டிசம்பர் பூலாம் இப்போ பார்க்குறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா ஜாதி மல்லியும் நித்திய மல்லி செடியுமே வச்சுருக்காங்க. மருதாணி செடி வச்சுருக்காங்க. இந்த மருதாணி ரொம்ப டார்க்காக ரொம்ப சூப்பராக பிடிக்கும். இது வந்து பால்சம் பூச்செடி. இதில் நிறைய பூ பூக்கும், பார்க்கவே அழகாக இருக்கும். இங்கே பாருங்கள், பாகற்காய் செடி. இந்த பாகற்காய் செடி வந்து ரொம்ப சின்னது தான், பட் இந்த செடி ஃபுல்லாகவுமே நிறைய பிஞ்சு இருந்துச்சு. ஃபுல்லாக செடி ஃபுல்லாக கீழேருந்து மேலே வரைக்குமே நிறைய பிஞ்சிருந்துச்சு. இங்கே பார்த்திங்கன்னா சீதாப்பழம் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கேயும் நிறைய மரவள்ளிக்கிழங்கு வச்சுருக்காங்க. இவ்வளோ ஹைட்டாக போயிருக்கு பாருங்கள். இங்கே வெண்டைக்காய் செடி இருக்குது. நிறைய கத்திரிக்காய் செடி வச்சுருக்காங்க. இந்த கத்திரிக்காய் செடியில் ஒரு சிலதில் நிறைய பூ இருக்குது, இன்னொன்றதில் பார்த்திங்கன்னா பிஞ்சுமே இருக்குது. இது வந்து அவரைக்காய் செடி. இந்த அவரைக்காய் செடி கூடவே டபுள் பீன்ஸ் செடியுமே வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், பூக்களை பூ வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு இப்போ தான் ஒரு சிலதில். இன்னொரு செடியிலலாம் பார்த்திங்கன்னா பிஞ்சுமே வர ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. இங்கே பாருங்கள், இந்த சைடும் வெண்டைக்காய் வச்சுருக்காங்க. இது ஒரே ஒரு கத்திரிக்காய் செடி தான். இது ரொம்ப பெரிய கத்திரிக்காய் செடி. இதில் பார்த்தீங்கன்னா வீக்லி ஒரு 10 நம்ம இந்த கத்திரிக்காயிலேருந்து எடுத்துடலாம். இதனோட பிக்சர் தான் நான் ஃப்ரண்ட்டில் காமிச்சிருப்பேன். ஸ்டார்டிங்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க, இதிலேருந்து பறித்த கத்திரிக்காய் தான் அது. எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் இந்த செடி. இது முள்ளு கத்திரிக்காய். இது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இந்த கத்திரிக்காய். இந்த வாழைமரம் வந்து மஞ்சள் வாழைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வாழைமரம். இது வந்து கூட ஒரு பெரிய மரம் இருந்தது, அதில் பெரிய தாருமே இருந்துச்சு. லாஸ்ட் வீக் வந்த மழையில் வந்து மரம் சாஞ்சிருச்சு. அந்த வாழைத்தாரோட பிக்சர் வந்து நான் லாஸ்ட்டில் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். இங்கே சுண்டக்காய் செடி, செம்பருத்தி செடியெலாம் இருக்குது. இந்த செம்பருத்தி செடி ஃபுல்லாக ரெட் கலரில் பூ பூக்கும், பார்க்கவே அழகாக இருக்கும். தென்னை மரமும் வச்சுருக்காங்க. இங்கே நெல்லிக்காய் செடி வச்சுருக்காங்க பாருங்கள். இது வந்து அறநெல்லிக்கான்னு சொல்லுவாங்க இல்லையா அது. இது வந்து கொய்யாக்காய் செடி. பஞ்சமரம் வச்சுருக்காங்க. அண்டு இங்கேயும் பாவக்காய் நிறைய காய்ச்சிருக்கு. அண்ட் இது வந்து அழகான செம்பருத்தி செடி பாருங்கள். இது செவ்வாழை. இதில் நிறைய கண் வந்திருக்கு, இனிமேல் தான் இதில் காய் வரும். இந்த சைடு கரும்பு செடி வச்சுருக்காங்க. அது கூட நிறைய இந்த கற்பூரவள்ளி செடி வச்சுருக்காங்க. இங்கேயும் முடக்கத்தான் கீரையெல்லாம் வச்சுருக்காங்க. இங்கே
கனகாம்பரம் வச்சுருக்காங்க, சாமந்தி இதெல்லாமே வச்சுருக்காங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.